போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சிஎம் எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு கைஸ். சோ பாத்தீங்கன்னா வெற்றி நடைபோடும் தமிழகமே, ஸ்டாலின் தாவாராரு அப்படின்னு சொல்லி டிசைன் டிசைனா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு கடைசியில வந்து ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க. சோ அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் தாவாராரு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்டாலின் சார் வந்து பதவி ஏற்கிறாப்புல. ஸ்டாலின் சாருக்கு வந்து நம்ம பப்ஜி மக்கள் சார்பாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஐயா ஐயா, போன கட்சிக்காரங்க இருந்தப்ப எங்க பப்ஜி மொபைலை வந்து பேன் பண்ணி விட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மத்திய அரசு இவங்கள்ட்டலாம் சொல்லி எங்க பப்ஜி மொபைலை அன்பேன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமியா. இவங்களும் வந்து வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அன்பேன் பண்ண விட, ஏதாவது ஒரு சிபார்ஸ் பண்ணி அன்பேன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நாங்க பப்ஜி மக்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். ஸோ ஸ்டாலின் செய்வாரா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. ஏன்னா இவங்க ஆட்சியிலேயாவது பப்ஜி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ தெரில கைஸ், பார்ப்போம். நம்ம பப்ஜி மொபைல் அஃபீஷியல் டிஸ்கார்ட் சர்வரில் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு 8:30 போல். யார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சர்வர் அட்மின் வந்து டொராய்டு அப்படின்றவர் தான் கொடுத்துருக்காரு. ஹலோ டியர் கம்யூனிட்டிஸ், வி வுட் லைக் டு இன்ஃபார்ம் அட் எவ்ரி ஒன் போட்டு டேக் போட்டு பண்ணியிருக்காரு தட் த லிங்க் டு த அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் ஆஃப் பப்ஜி மொபைல் இந்தியா ஹாவ் பீன் அப்டேட்டட். அதாவது நம்ம லீக்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பப்ஜி மொபைல் இந்தியாவோட பேரை மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அவங்க லிங்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இப்போ இவங்க எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேஞ்ச் பண்ணிக்காங்க. இது ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இதிலிருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் என்னென்னா, உண்மையாலுமே பப்ஜி மொபைல் இந்தியாவுக்கு வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நமக்கு வந்து லீக்ஸாக தான் கிடச்சிச்சு. இப்போ வந்து டொராய்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா பப்ஜியோட அஃபீஷியல் ஃபேஸ்புக் வெப்சைட்டோட லிங்க்லேயும் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் ஐஎன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூடியூப் சேனல்லையும் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் ஐஎன் சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக இப்போ அப்டேட் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து பப்ஜி மொபைலில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனோ ஏதாச்சும் ட்ரெய்லரோ விட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ்புக்கில் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் வெர்ஷன் வர்றப்போ அந்த ட்ரெய்லர் வந்து ஃபேஸ்புக்கில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்றக்காக நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்தியன் வெர்ஷனில் நிறையா ஒர்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கனால பப்ஜி மொபைல் இந்தியா வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஃபேக் கிடையாது, அஃபீஷியலாக அவங்க கொடுக்குற நியூஸ் தான். Sharp teeth, color sharkin'. Got the Tommy!